அடிக்கடி எழும் வினாக்கள். ஏன் நமக்கு தலையில் மேல் முடி உள்ளது? நமக்கு முடி பெரும்பாலும் தோலில் இருந்து வளர்கின்றது. இது தொப்பி போன்று செயல்பட்டு காலநிலை குளிர்ச்சியாக இருக்கும்போது வெப்பத்தை தக்க வைக்கவும், வெப்பம் அதிகமாக இருக்கும்போது வெப்பத்தை வெளியேற்றவும் உதவுகிறது. எப்படி ஊமை காயம் ஏற்படுகிறது? நமக்கு காயம் ஏற்படும் போது தோலுக்கு அடியில் காயப்படுகிறது. இரத்த குழாய் உடைப்பட்டு மற்றும் காயம் ஏற்பட்ட இடத்தில் உள்ள திசு வரை பரவுகிறது. நம் உடலில் கருப்பு நிறமாக மாறிய இரத்தம் ஊமை காயம் ஏற்பட்டதை காட்டுகிறது. நாம் அழும்போது மட்டும் நம் கண்களில் கண்ணீர் சுரக்கின்றதா? நாம் அழும்போது மட்டும் நம் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. அவற்றை நம்மால் பார்க்க முடியும். எப்படி ஆகிலும் சில கண்ணீர் எப்பொழுதும் கண்களின் உள்ளே இருந்து தூசிகளை வெளியேற்றவும் கண்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகின்றது. ஏன் சில மனிதர்களுக்கு கண்ணாடி தேவை? கண்களில் ஒளி நுழைந்து லென்ஸின் வழியாக கடக்கின்றது. எந்த லென்ஸ் ஒளிக்கற்றையை வளைத்து கண்ணின் பின்னால் குவியச் செய்கிறது. ஆனால் சில மனிதர்களுக்கு லென்ஸ் ஒளிக்கற்றையை சரியாக வளைக்க முடிவதில்லை. இவர்கள் தெளிவற்ற பிம்பத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கண்ணாடி ஒளிக்கற்றையை கண்ணிற்கு பின்புறம் குவிய செய்து உருவத்தை தெளிவாக பார்க்க உதவுகின்றது. ஏன் நமக்கு பசிக்கின்றது? நாம் நீண்ட நேரம் உண்ணாமல் இருக்கும்போது பசி எடுப்பதை உணர்கிறோம். நம் இறைப்பை காலியாக உள்ளது. இரத்தம் சக்தி இல்லாமல் சுற்றுகிறது என்பதை மூளை உணர்த்துகிறது. பசி உடலுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு மீண்டும் உண்ண தேவை ஏற்படுகின்றது. ஏன் நம் பற்கள் அழுகுகின்றன? நாம் உண்ணும் உணவு பற்களில் ஒட்டிக்கொண்டு மேலே கிருமிகளை விருத்தியடைய செய்கின்றன. கிருமிகள் பல் இடுக்குகளில் உள்ள உணவினை உண்ணும்போது அமிலத்தை சுரந்து அவை துளை அல்லது பள்ளங்களை நம் பற்களில் உண்டாக்குகின்றன. ஏன் நம் உடல் எடை போடுகின்றது? உணவு சக்தியை உருவாக்கி நம் உடலினை உறுதியாக்குகின்றது. நாம் அளவிற்கு அதிகமாக உண்ணும்போது நம்மால் மேலும் உணவினை பயன்படுத்த முடியாது. இதற்கு பதிலாக நம் உடல் அவற்றை கொழுப்பாக சேமிப்பதால் நாம் எடை போடுகின்றோம். விக்கல் என்றால் என்ன? நுரையீரலுக்கு கீழே ஒரு மெல்லிய தசையினாலான அடுக்கு உதரவிதானமாகும். பொதுவாக இது நிலையான இடத்தில் மேலும் கீழுமாக அசைந்து நம் சுவாசத்தை உருவாக்குகிறது. சில சமயம் இந்த உதரவிதானம் நிலையில்லாமல் அசைந்து திடீரென்று காற்றை உள்ளிழுக்கும் போது நமக்கு தொண்டை மூடுவதனால் இடையூறு ஏற்பட்டு விக்கல் உண்டாகிறது. ஏன் மூக்கில் நீர் வழிகிறது? நம் மூக்கின் உள்ளே ஒரு ஈரப்பத அடுக்கு உள்ளது. நமக்கு சளி பிடிக்கும் போது அந்த ஈரப்பத அடுக்கு மேலும் ஈரத்தினை உருவாக்கி கிருமிகளை வெளியேற்றுவதால் நமக்கு மூக்கிலிருந்து நீர் வழிகிறது. டயாபெட்டிஸ் என்றால் என்ன? டயாபெட்டிஸ் மில்லிடஸை அடிக்கடி எளிதாக டயாபெட்டிஸ் என்று அழைப்பதுண்டு. டயாபெட்டிஸுக்கான காரணம் ஒரு மனிதனுக்கு உயர் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாகுதல். ஏனென்றால் உடலானது போதுமான அளவு இன்சுலினை சுரக்காதது அல்லது உடல் செல்கள் இன்சுலின் சுரத்தலை சரியாக ஏற்காதது. இந்த இரண்டில் ஒன்று. இன்சுலின் என்பது கணையத்தில் சுரக்கப்படும் ஒரு ஹார்மோன். இவை நமது உடல் செல்களின் மூலம் குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு சக்தியாக மாற்றுகிறது. நம் உடல் செல்களால் குளுக்கோஸ் உறிஞ்சப்படாமல் விட்டால் குளுக்கோஸ் இரத்தத்தில் தங்கி பின் வாஸ்குலார் மற்றும் நரம்பு வரை சென்று பல சிக்கலை உருவாக்குகின்றது. மனித உடல் இரத்த குளுக்கோஸின் அளவினை மிக குறுகிய அளவில் கட்டுப்படுத்துகிறது. இவை இன்சுலின் மற்றும் குளுக்ககான் மூலமாக பராமரிக்கப்படுகிறது. குளுக்ககானின் வேலை கல்லீரலில் உள்ள குளுக்கோஸை வெளியிடச் செய்து செல்லின் மூலம் இரத்தத்தில் கலந்து சக்தியை உற்பத்தி செய்கிறது. நெஞ்சுவலி உருவாக காரணம் என்ன? மனித உடல் மிகவும் சிக்கலான மற்றும் ஆச்சரியமான ஒரு தொகுப்பாகும். எப்படி இருந்தாலும் சில சமயங்களில் உடலின் ஒரு பகுதி அல்லது உறுப்பு அதன் வேலையை ஒழுங்காக செய்வதில்லை. இதனால் உடல் நலம் பாதிப்படைகிறது. மனிதருக்குள்ள பொதுவான பிரச்சனைகளில் ஒன்று நெஞ்சுவலி. தமனி அதிகமாக கீழ்நோக்கி குறுகுகிறது அல்லது கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்பு தன்மையுள்ள பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக படிந்து அடைத்து விடுகின்றது. இவை தமனியில் இரத்த ஓட்டத்தை தடுக்கின்றது. இது இதயத்தை அதிகமாக வேலை செய்ய வைக்கின்றது மற்றும் நம் உடல் கேட்கும் அளவு இரத்தத்தை கொடுக்க செய்கிறது. இதனால்
இதயம் கடினமாக வேலை செய்து இரத்தத்தை பம்ப் செய்து திசுவிற்கு கொடுப்பதால் செயலிழந்து நெஞ்சு வலி ஏற்படுகிறது. தமனிகள் கடினமாகுதலினாலும் அல்லது விரைப்பாகுதலினாலும் நெஞ்சு வலி ஏற்படுகின்றது. பிற இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதய வால்வுகள் வேலை செய்யாமை அல்லது இதன் பேஸ் மேக்கர் தொகுப்பு வேலை செய்யாமை ஆகும். இரத்த குழாய்களில் இரத்தம் உறைந்து தடுப்பினை ஏற்படுத்தி இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அப்பெண்டிசைட்டிஸ் என்றால் என்ன? அப்பெண்டிக்ஸில் ஏற்படும் புண் அப்பெண்டிசைட்டிஸ் ஆகும். அப்பெண்டிக்ஸ் என்பது ஒரு வெற்றிடக் குழாய். இது 8 முதல் 15 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. இதன் ஒரு முனை மூடப்பட்டிருக்கும். இவை அடிவயிற்றின் வலது பக்கம் கீழ் நோக்கி பெருங்குடலில் ஆரம்பிக்கின்றது. இவற்றால் எந்த பயனும் இல்லை. இவை இல்லாமல் நம் உடலால் செயல்பட முடியும். சில சமயம் குடலின் பொருளானது அப்பெண்டிக்ஸில் நுழைகின்றது. அங்கேயே தங்கிவிட்டால் கெட்டியாகி அப்பெண்டிக்ஸ் சிரையை நெருக்கி பிழிகிறது. இவை இரத்த ஓட்டத்தை தடுத்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் அடையாளம் அப்பெண்டிக்ஸ் வலி, வலது பக்க வயிற்று வலி மற்றும் பலவீனம். குழந்தைகளுக்கான முதன்மையான அடையாளங்கள் அழுவது, வாந்தி மற்றும் சாப்பிட மறுப்பது. மனிதனுக்கு அப்பெண்டிக்ஸ் பாதிக்கப்பட்டால் ஒரே ஒரு தீர்வு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுதலே ஆகும். ரிப்ளெக்ஸ் செயல் என்றால் என்ன? திடீரென்று நமது கால்கள் கூர்மையான பொருளின் மீது பட்டால் அல்லது நமது கைகள் எதேச்சையாக மிக அதிக சூடான பொருளின் மீது பட்டால் எதை பற்றியும் சிந்திக்காமல் உடனே பின்னால் விலகிக் கொள்வோம். நமது உடலின் இச்செயல் ரிப்ளெக்ஸ் செயலாகும். உணர்வு நரம்பு வலியை தண்டுவடத்திற்கு கடத்துகின்றது. தண்டுவடம் என்பது ஒரு நீண்ட மெல்லிய கயிறு போன்றது. மூளையின் மெடுல்லா ஆப்லாங்கோட்டாவில் ஆரம்பித்து முதுகெலும்புடன் சேர்ந்து ஓடுகிறது. இவற்றில் சாம்பல் நிறப்பொருள் உள்ளது. தண்டுவடத்தில் பெறப்பட்ட செய்தியானது இப்பகுதிக்கு அனுப்பப்படுகின்றது. இயங்கும் நரம்பு செல் தண்டுவடத்திலிருந்து செய்தியை சம்பந்தப்பட்ட உறுப்பிற்கு கொண்டு செல்கிறது. இந்த இரண்டு நரம்புகள் ரிஃப்ளெக்ஸ் வளைவை உண்டாக்குகின்றன. தண்டுவடம் ரிஃப்ளெக்ஸ் செயலின் மையமாகும். ஒரு சில வேகமான ரிஃப்ளெக்ஸ் செயல்கள் கண் இமை அசைவு, தும்மல், நடுங்குதல் முதலானவை. தூண்டுதல் முதலில் தண்டுவடத்திற்கு சென்று பின் மூளைக்கு செல்கிறது. ஆனால் அதற்குள் ஆபத்திலிருந்து விடுபடுகிறது. இரத்த வகைகள் என்றால் என்ன? மனித இரத்தத்தில் இரண்டு முக்கிய வகை காரணிகள் உள்ளன. அவை ஆன்டிஜென் மற்றும் ஆன்டிபாடிஸ். இரத்த திரவத்தில் ஆன்டிபாடிஸ் மற்றும் இரத்த சிவப்பணுக்களின் மேல் ஆன்டிஜென் உள்ளன. ஆன்டிஜனின் இரண்டு வகை ஏ மற்றும் பி. மனிதனுக்கு ஆன்டிஜென் ஏ மட்டும் இருந்தால் இரத்த வகை ஏ. மனிதனுக்கு ஆன்டிஜென் பி மட்டும் இருந்தால் இரத்த வகை பி. மனிதனுக்கு ஆன்டிஜென் ஏ மற்றும் பி இருந்தால் இரத்த வகை ஏபி. மனிதனுக்கு ஆன்டிஜென் ஏ மற்றும் பி இல்லாமல் இருந்தால் இரத்த வகை ஓ. அதேபோல் ஆன்டிபாடிஸ் இரண்டு வகை, ஏ மற்றும் பி. ஆன்டிபாடி ஏ ஆன்டிஜென் ஏவை தாக்கி இரத்த சிவப்பணுக்களை சிதைத்து உறைய செய்கிறது. அதேபோல் பி ஆன்டிபாடி மற்றும் ஆன்டிஜென் பி இரண்டும் இரத்தத்தை உறைய செய்கின்றது. ஆகையால் இந்த ஆன்டிஜென் மற்றும் ஆன்டிபாடிஸ் ஒரே இரத்தத்தில் இருக்காது. இக்காரணத்தால் இரத்த வகை ஏ கண்டிப்பாக இரத்த வகை பி அல்லது ஏபியுடன் கலக்கக்கூடாது. ஓர் இரத்த வகை உள்ள மனிதன் மற்ற இரத்தப் பிரிவு உள்ள மனிதர்களுக்கு இரத்த தானம் செய்யலாம். எனவே இவர்களை பொது தானம் அளிப்பவர்கள் எனலாம். மனிதனுக்கு ஏபி வகை இரத்தம் இருந்தால் அனைத்து மனிதர்களிடமிருந்தும் இரத்த தானம் பெறலாம். இவர்களை பொது தானம் ஏற்பவர்கள் எனலாம். கிட்டப்பார்வை என்றால் என்ன? கிட்டப்பார்வை என்பது கண் அல்லது பார்வை குறைபாடு. ஒரு மனிதன் கிட்டப்பார்வை அல்லது மயோபியாவால் பாதிக்கப்பட்டால் அருகில் உள்ள பொருட்களை மட்டுமே தெளிவாக பார்க்க முடியும். ஒரு மனிதன் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடிவது ஏனென்றால் பிரதிபிம்பம் ரெட்டினாவின் மேல் உருவாகின்றது. ஆனால் தூரமாக உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க இயலாது. ஏனென்றால் பிரதிபிம்பம் ரெட்டினாவின் முன் விழுகிறது. கிட்ட பார்வையை குணமாக்க முடியாது. ஆனால் சரி செய்ய குழி லென்ஸ் கண்ணாடி உபயோகிக்கலாம். குழி லென்ஸ் கண்களுக்கு முன்னால் வைக்கும் போது தூரமான பொருளின் ஒளிக்கதிர்
குழி லென்ஸினால் சிதறப்பட்டு பிரதிபிம்பம் ரெட்டினா மேல் உருவாகிறது. இதனால் மனிதன் தூரமான பொருட்களை தெளிவாக பார்க்க முடிகிறது. தூரப்பார்வை என்றால் என்ன? கண் என்பது பார்க்கும் உறுப்பாகும். இது மிகவும் நுண்மையான உறுப்பு. பொதுவாக கண்ணின் இரு பாதிப்புகள் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை. மனிதன் தூரமுள்ள பொருளை பார்க்க முடிந்து ஆனால் அருகிலுள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடியாவிட்டால் அந்த பாதிப்பு தூரப்பார்வை அல்லது ஹைப்பர்மெட்ரோபியா. மனிதன் தூரமுள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடிகிறது, ஏனென்றால் பிரதிபிம்பம் ரெட்டினாமில் உருவாகின்றது. ஆனால் அருகிலுள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடிவதில்லை, ஏனென்றால் பிரதிபிம்பம் ரெட்டினாவிற்கு பின்னால் விழுகின்றது. தூரப்பார்வையை குணமாக்க முடியாது, ஆனால் சரிசெய்ய குவிலென்ஸ் கண்ணாடி பயன்படுத்தலாம். குவிலென்ஸை கண்களுக்கு முன்னால் வைக்கும் போது அருகிலுள்ள பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர் குவிலென்ஸினால் சிதறடிக்கப்பட்டு பிரதிபிம்பம் ரெட்டினாவில் விழ உதவி செய்கின்றது. இதனால் மனிதனால் அருகிலுள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடிகிறது. எப்படி நம் செவிகள் நம் உடலுக்கு சமநிலையை தருகின்றது? சமன் செய்யும் உறுப்பாக செவியும் செயல்படுகின்றது. இது நமது தலையின் அமைவிடம் மற்றும் தலையை அதன் இடத்தில் அசைவை கண்காணிக்க காரணமாக இருக்கிறது. சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய மிருதுவான உறுப்பானது நமது உச்செவியினுள்ளே சிக்கலான குழாய்களில் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. யூட்ரிக்கிள், சாக்குலஸ் மற்றும் பாதி வட்ட வடிவ குழாய்கள் நேரடியாக சீர்தூக்குதலில் ஈடுபடுகின்றன. இவைகளில் சிறிய தானிய மணி அளவுள்ள ஜெல்லி போன்ற பொருட்கள் உள்ளன. உடல் நேராக இருக்கும்போது ஈர்ப்பு சக்தி இந்த தானிய மணியை உருவாக்கி ஜெல்லியின் உணர்ச்சி உள்ள ரோமத்தை அழுத்துகிறது. பின்பு ரோமம் புதிய சைகையை மூளைக்கு அனுப்பி நேராக நிற்கச் சொல்கிறது. தலை முன்னோக்கி பின்னோக்கி அல்லது பக்கவாட்டில் பார்க்கும்போது ஜெல்லியில் உள்ள ரோமத்திற்கு எதிராக தானிய மணி தள்ளுகிறது. இது மூளைக்கு புதிய செய்தியை கொடுக்கிறது. இதற்கு பிறகு தேவைப்பட்டால் தகவலை தசைகளுக்கு அனுப்பி உடலின் தன்மையை சரி செய்கிறது. நீ எப்படி பேசுகிறாய்? பேசுதல் என்பது நம் உடல் மற்றும் குரல் பெட்டியில் உள்ள குரல் வளையால் ஏற்படும் மிக சிக்கலான மற்றும் நுண்மையான செயல். குரல் பெட்டியில் மெல்லிய கயிறு போன்ற குரல் திசு அதிர்வடைந்து பேச்சை உருவாக்குகின்றது. குரல் வளையானது காற்று குழாயின் மேலே கழுத்தின் அருகே மையத்தில் உள்ளது. குரல் திசு இரண்டு நுண்மையான உதடுகள் வடிவிலான தசைநார்களை கொண்டது. காற்று இதன் வழியாக கடந்து செல்லும் போது திறந்து மூடுகிறது. குரல் திசு வழியாக நுரையீரலிலிருந்து வரும் காற்று வெளியேறும் போது குரல் திசுவின் அதிர்வினால் ஒலி எழுப்பப்படுகிறது. மிகப்பெரிய சப்தமான ஒலியானது வெளிவரும் காற்றின் வேகத்தை பொறுத்து மற்றும் குரல் திசுக்களின் நீளத்தை பொறுத்து அமைகிறது. ஆணிற்கு பெரிய குரல் திசுவினால் பெரிய குரல் உள்ளது. பெண்களுக்கு பொதுவாக சிறிய குரல் வளை உள்ளது. ஒவ்வொரு ஒலியும் எந்த மொழியானாலும் உதடுகள், நாக்கு, பற்கள் மற்றும் வாய் லேசாக அசைந்தாலே போதும். ஏன் சில மனிதர்களுக்கு வழுக்கையாகிறது? 120,000 ரோமங்கள் வயதானவர்களின் தலையில் உள்ளது. தலையை மூடியுள்ள மயிருடன் கூடிய தோலில் நீளமான ரோமம் வளரும். பொதுவாக தலையின் முடி 1 மாதத்திற்கு 1.25 சென்டிமீட்டர் வளரும். தலையின் முடி முழுவதும் அகற்றப்பட்டால் மனிதன் வழுக்கையாகின்றான். ஏன் மனிதன் வழுக்கையாகின்றான் என்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. ஒன்று, தலைமுடியின் வேர் நிரந்தரமாக அழிவது அல்லது தற்காலிகமாக பாதிக்கப்படுவது. நிரந்தரமான வழுக்கை 40%-க்கும் அதிகமாக ஆண்களுக்கு உருவாகிறது. பெண்களுக்கு தலைமுடியின் வளர்ச்சியை மட்டும் பாதிக்கும், முழுவதுமாக இல்லாமல் போகாது. ஆணிற்கு தலை முழுவதும் பாதிக்கும். அடிப்படையாக 3 முக்கிய காரணங்கள் நிலையான வழுக்கை ஆணிற்கு கொடுக்கிறது. அவைகள் மரபு, வயது மற்றும் நிலையற்ற ஹார்மோன் மற்றும் சில காரணங்கள் எப்போதாவது முடியை பாதிக்கும் கிருமியின் மையமான வேதிப்பொருள்கள், நோய்களால் உண்டான காயம் போன்றவை. தற்காலிகமாக முடி உதிர்தல், அதிக காய்ச்சல்
தைராய்டு நோய் அல்லது காச நோய் இவைகளின் காரணமாக வரும். ஆனால் முடி திரும்பவும் காய்ச்சல் குணமடைந்த பிறகு திரும்பவும் வளரும். மருந்துகள், எக்ஸ் கதிர்கள், சத்து பற்றாக்குறை மற்றும் சில தோல் நோய்கள் நிலையற்ற முடி உதிர்தலை செய்கிறது. ஆனால் பொதுவாக திரும்பவும் ஒரு வருடத்தில் வளரும். வழுக்கை நம் வாழ்க்கையில் குழந்தை பருவத்திற்கு பின் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். சளி எவ்வாறு ஏற்படுகிறது? சளி நுண்ணுயிரியான வைரஸினால் உருவாகின்றது. பல வகையான வைரஸினால் சளி உருவாகிறது. சளி பொதுவாக முன் இலையுதிர்காலம், நடு குளிர்காலம் அல்லது முன் மழைக்காலத்தில் அடிக்கடி உண்டாகிறது. மியூக்கஸ் அடுக்கு மூக்கின் உள்ளே மூச்சை கடத்தும் போது பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதி சளியை உருவாக்கி மூக்கில் நீர் வழிதலை கொடுக்கின்றது. நுரையீரலில் உள்ள மூச்சு நுண்குழல் பாதிக்கப்பட்டால் மனிதனுக்கு இருமலுடன் சளி ஏற்படும். இவை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாலும் ஏற்படும். பாதிக்கப்பட்ட மனிதன் தும்மல், கைக்குலுக்கல் மூலமாகவும் சளி மிக வேகமாக பரவும். நமக்கு சளி இருக்கும்போது மற்ற மனிதர்களிடமிருந்து தள்ளி இருப்பதே சிறந்தது. நாம் தண்ணீரில் நனைந்தால் நேரடியாக சளி பிடிக்காது. இக்காலகட்டத்தில் நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு உறுப்புகள் வைரஸ் கிருமியுடன் சண்டையிடுகின்றன. வாதம் என்றால் என்ன? மூளையின் பாதிப்பால் ஏற்படுவது வாதம். வாதம் ஏற்படும் போது மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஒரு பகுதி திடீரென்று நின்றுவிடுகிறது. இதனால் அப்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்படுகின்றன. இவ்வகையாக நிறைய காரணங்களால் வாதம் ஏற்படுகின்றது. இரத்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இரத்தம் வழிதல் ஏற்படுகின்றது. மற்றொரு வகை இரத்த குழாயில் இரத்தக்கட்டி ஏற்படுதல், இதனால் தமனியில் பிடிப்பு ஏற்படுகின்றது. ஒருவேளை இரத்த குழாய் அடைக்கப்படலாம். ஏனென்றால் சிறிய துகள்கள் இரத்த ஓட்டத்தில் மிதந்து கொண்டிருக்கும். வாதம் பலவித காரணங்களால் ஏற்படுகின்றது. ஆனால் பாதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். நம்மால் கட்டுப்படுத்தக்கூடிய உடலின் அசைவுகள் வலி உணர்வுகள், வெப்பம், தொடு உணர்வு மற்றும் கண் பார்வையுடன் சம்பந்தப்பட்ட மூளையில் உள்ள ஒரு பகுதியின் நரம்புகளுக்கு செல்லும் இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்பாதிப்பு ஆபத்தானதாகவும் இருக்கும். மேலும் மனிதனை நிரந்தரமாக அசைவற்றவனாக ஆக்குகிறது. இரத்த சோகை என்றால் என்ன? உணவில் உள்ள பல வகை சத்துக்கள் குறிப்பிட்ட வேலைகளான வளர்ச்சி மற்றும் உடலை பழுது பார்க்கின்றது. மனிதன் தினசரி உணவில் சத்துக்கள் இல்லையென்றால் உடலின் சராசரி வேலைகள் பாதிக்கப்பட்டு நோய் வாய்ப்பட்டது போல் காணப்படும். இரும்பு சத்து குறைபாடு இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் என்ற சுவாச நிரம்பி உற்பத்தியை பாதிக்கும் மற்றும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும். இந்நோயே இரத்த சோகை. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை உடலின் பல்வேறு திசுக்களுக்கு எடுத்துச் செல்கிறது என்பது நமக்கு தெரியும். உடலில் ஹீமோகுளோபின் அளவில் பற்றாக்குறை ஏற்பட்டால் குறைந்த அளவு ஆக்சிஜன் பெறப்படும். இதனால் இரத்த சோகை உள்ள மனிதன் எளிதாக இளைத்து மற்றும் உடல் எடையும் குறைகிறது. பெண் அல்லது ஆண் பார்ப்பதற்கு வெளுப்பாகவும் மற்றும் சோர்வாகவும் காணப்படுகின்றனர். விட்டமின் B12 ஹீமோகுளோபின் உருவாக தேவை. இரத்த சோகை வராமல் தடுக்க கீரைகள், ஆப்பிள், வாழைப்பழம், கொய்யா, முட்டை முதலியவற்றை சாப்பிட வேண்டும். இவற்றில் இரும்பு சத்து அதிகம். இரத்த அழுத்தம் என்றால் என்ன? இதயம் இரத்தத்தை பொறுப்பாக பம்ப் செய்யும் உறுப்பாகும். இதயம் பம்ப் செய்து இரத்தத்தை அயோட்டாவிற்கு அனுப்புகிறது. அயோட்டா மற்றும் அதன் கிளைகளில் இரத்தம் ஓடும்போது ஏற்படக்கூடிய அழுத்தம் இரத்த அழுத்தம் எனப்படும். இதயம் உயர் அழுத்தத்தை உருவாக்குவதால் தான் இரத்தம் பம்ப் செய்வதன் மூலம் சிறிய சுருங்குதல் என்ற சிஸ்டோலிக் நிலை, இது சரியாக 120 மில்லிமீட்டர் பாதரசம் அளவு குறுகுகின்றது. டயோஸ்டோலிக் நிலையில் சாதாரண நிலையை அடையும் போது 80 மில்லிமீட்டர் பாதரச அளவை குறிக்கின்றது. ஓய்வு பெறும் முதிர்ந்த மனிதனுக்கு தமனியில் 120 முதல் 80 மில்லிமீட்டர் வரை பாதரசம் அளவு இரத்த அழுத்தம் காணப்படுகிறது. இவை மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. இவை வயது, பாலினம், மரபு
இயல்பு மற்றும் உணர்ச்சி நிலை இன்னும் பல காரணங்களால் பாதிக்கப்படுகின்றது. ஸ்பிக்மோ மேனோமீட்டர் என்னும் கருவியின் மூலம் இரத்த அழுத்தத்தை அளக்கலாம். புற்றுநோய் என்றால் என்ன? எதனால் உண்டாகின்றது? புற்றுநோய் என்பது செல் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வகை நோயாகும். பல்வேறு வகையான 100 மேற்பட்ட புற்றுநோய்கள் எவ்வாறு செல்லினை பாதிக்கின்றது என்பதை பொறுத்து பிரிக்கப்பட்டுள்ளன. புற்றுநோய் உடலை பாதிக்கும் போது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத செல்கள் பிரிந்து கட்டி மற்றும் வீக்கத்தை திசுக்களில் உருவாக்குகிறது. இரத்த புற்றுநோய் தவிர, ஏனென்றால் நிலையில்லா செல்கள் பெருகுவதனால் இரத்த குழாயில் இரத்த ஓட்டம் தடைபடுகின்றது. கட்டி வளர்ந்து செரிமானம், நரம்பு மற்றும் இரத்த ஓட்ட மண்டலங்களில் கலந்து ஹார்மோன்களை வெளியிட்டு உடலின் வேலையை மாற்றுகிறது. கட்டியானது ஒரு இடத்தில் தங்கி சிறிய வளர்ச்சியை நிரூபிப்பது பொதுவாக ஆரம்ப நிலையாகும். பெண் இனப்பெருக்க உறுப்புகள். உள்ளுறுப்பு. பெண்ணின் உள்ளுறுப்பானது கலவை கால்வாய், அண்டச்சுரப்பி, முட்டை குழல்கள், செர்விக்ஸ் மற்றும் அண்டநாளம். கலவிக்கால்வாய். கலவிக்கால்வாயானது ஒரு தசை இழையினாலான குழாய் போன்ற பகுதி. பெண் பாலூட்டிகளின் உடலின் அண்டப்பையிலிருந்து வெளிவரை நீண்டுள்ளது, அல்லது பெண் பறவைகளின் வெளித்துளை வரை மற்றும் சில ஊர்வனவற்றின் வெளிப்புழை வரை உள்ளது. பெண் பூச்சிகள் மற்றும் பல முதுகெலும்பில்லாதவைகள் கூட கலவிக்கால்வாய் கொண்டுள்ளன. இவை அண்டக்குழாயின் நுனிப்பகுதி. ஆண் பெண் கலவும் போது இறுதியாக ஆணின் சீமன் பெண்ணின் கலவிக்கால்வாயில் வைக்கப்படுகிறது, பொதுவாக வீச்சப்படுகின்றது. கலவிக்கால்வாயை சுற்றிலும் முடிகள் வளர்ந்து எந்தவித பாதிப்பும் வராமல் பாதுகாக்கின்றது மற்றும் முதிர்ச்சியின் அடையாளமாக திகழ்கின்றது. கலவிக்கால்வாய் பெரும்பாலும் கலவுதலுக்கு பயன்படுகின்றது. செர்விக்ஸ். செர்விக்ஸ் என்பது அண்டப்பையின் கீழ் குறுகிய பகுதி. இது கலவிக்கால்வாயின் நுனியில் மேல் பகுதியில் இணைந்துள்ளது. இது உருளை அல்லது கூம்பு வடிவில் கலவிக்கால்வாய் சுவரின் மேலுள்ள முன்பகுதியில் நீட்டிக்கொண்டு உள்ளது. தோராயமாக அதன் பாதி நீளம் பார்க்க முடியும். மீதி கலவிக்கால்வாயின் மேல் உள்ளது. அண்டநாளம். அண்டநாளம் அல்லது கருப்பை என்பது பெண் இனப்பெருக்க உறுப்பில் முக்கியமானது. ஒரு முனை செர்விக்ஸ் கலவிக்கால்வாயில் திறக்கிறது, மற்றொரு முனை அண்டப்பையின் இருபுறமும் முட்டை குழல்களுடன் இணைக்கின்றது. கருப்பையானது பேரிக்காய் வடிவமுடைய தசையினாலான உறுப்பு. இவற்றின் முக்கிய வேலை வளம் பெற்ற கருமுட்டையை வாங்கிக் கொண்டு எண்டோமெட்ரியத்தில் பதியச் செய்வது மற்றும் இரத்த குழாய்களின் மூலம் உணவினை பெற்று விரிவான வளர்ச்சியடைய உதவுகின்றது. வளம் பெற்ற கருமுட்டை கருவாகி சிசுவாக வளர்ச்சியடைந்து பின்னர் குழந்தை பிறக்கும் வரை அதற்கு உணவளிக்கிறது. கருப்பையில் முட்டை தங்காவிட்டால் பெண்ணிற்கு மாதவிடாய் ஆரம்பித்து முட்டையானது வெளித்தள்ளப்படுகின்றது. முட்டை குழல்கள். கருப்பை நாளங்கள் அல்லது முட்டை குழல்கள் இரண்டு முக்கிய மெல்லிய குழாய்களை கொண்டுள்ளது. இவை பெண் பாலூட்டிகளில் அண்ட சுரப்பியிலிருந்து கருப்பை வரை உள்ளது. முட்டை முதிர்ச்சி அடைந்தவுடன் பாலிகல்ஸ் மற்றும் அண்ட சுரப்பியின் சுவர் உடைந்து முட்டையை வெளியேறச் செய்து முட்டை குழல்களில் உட்செல்கிறது. அங்கே இருந்து முட்டை குழல்களின் உட்புறத்தில் சிலியாவின் அசைவுகளினால் முட்டை தள்ளப்பட்டு பயணித்து கருப்பையை அடைகிறது. இவை மணிக்கணக்காக அல்லது நாட்கணக்காக நடக்கிறது. அண்டப்பையில் முட்டை வளம் பெற்ற பின் எண்டோமெட்ரியத்தில் படிகிறது. இவை கருப்பையினை அடையும் போது கருவுற்றிருக்கும் நிலை ஆரம்பமாகின்றது. அண்ட சுரப்பிகள். பெண் உடலில் அண்ட சுரப்பியின் உள்ளே அண்டம் அல்லது முட்டை உருவாகின்றது. இந்த செயல்முறையில் முட்டை வெளியிடுதல் நிகழ்கின்றது. முட்டை வெளியிடுதலின் வேகம் குறிப்பிட்ட காலங்களில் வரும். இவை மாதவிடாய் சுழற்சியின் காலத்துடன் நேரடி தொடர்புள்ளது. முட்டை வெளிவந்த பிறகு முட்டை குழல் எடுத்துக்கொண்டு முட்டை குழலில் கீழ்நோக்கி சென்று கருப்பையை அடைகிறது. சில சமயம் கருப்பைக்கு வரும் பாதையில் விந்துவுடன் இணைந்து உள்ளே சென்று கருவுறுதல் ஏற்பட்டு பின்னர் ஒரு புதிய குழந்தை பிறந்து ஒரு புது மனித வாழ்வு ஆரம்பமாகிறது. அண்டப்பைகள் அடிக்கடி கருக்குழாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் அவற்றில் உள்ள சிறிய முடிகள்
முட்டை கடந்து செல்ல உதவுகின்றன. வெளியுறுப்பு. வெளியுறுப்புகள் லெபியா, கிளிட்டோரஸ் மற்றும் சிறுநீர் கால்வாய். இனப்பெருக்க உறுப்புகளின் தொகுப்பமைவு. அனைத்து உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கத்தின் மூலம் உயிரினங்கள் அவற்றைப் போல நிறைய உயிரினங்களை உருவாக்குகின்றன. இந்த ஒரு செயலில்தான் உயிரினங்கள் உயிர் அல்லாதவற்றிலிருந்து வேறுபடுகின்றன. ஆனால் அதோடு மட்டுமில்லாமல் இனப்பெருக்க மண்டலம்தான் அந்த இனத்தினை உயிரோடு வைக்க தேவைப்படுகின்றது. வேறுபட்ட மற்ற உடல் மண்டலங்கள் உயிரினத்தினை உயிரோடு வைக்க தேவையில்லை. மனிதனின் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளில் பல எண்ணிக்கையிலான பால் உறுப்புகள் மனித இனப்பெருக்கத்தில் பங்கு வகிக்கின்றன. இடுப்பு பகுதியை சுற்றி வெளிப்புறத்தில் ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளன. ஆணின் முக்கிய இனப்பெருக்க உறுப்பான விந்து சுரப்பி மற்றும் ஃபீனிஸ் இவைகள் சீமன் திரவம் மற்றும் விந்துவை உருவாக்கி பால் உணர்வு வைத்துக் கொள்ளச் செய்து பெண்ணின் கருமுட்டையை வளம் பெறச் செய்வது மற்றும் அக்கருமுட்டை படிப்படியாக கருப்பையில் சிசுவாக வளர்ச்சியடைய செய்து இறுதியாக குழந்தை பிறக்கிறது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு. நிறைய இனங்களில் இரண்டு பாலினங்கள் உள்ளன. அவை ஆண் மற்றும் பெண். ஒவ்வொரு பாலினத்திற்கும் தனியாக இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளன. இவைகள் வேறுபட்ட வடிவம் மற்றும் உடல் அமைப்பு கொண்டவை. ஆனால் இவை இரண்டும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு உணவூட்டப்பட்டு விந்து அல்லது கருமுட்டையை கடத்துகின்றன. வேறு விதமாக பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பானது முழுவதுமாக பெல்விஸ் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆணின் இனப்பெருக்க உறுப்புகள் பெல்விஸின் உள்புறமும் வெளிப்புறமும் உள்ளன. ஆணின் இனப்பெருக்க உறுப்புகளில் விந்து சுரப்பிகள், குழாய் தொகுப்பினாலான உருவாக்கப்பட்ட எபிடைட்டிமிஸ் மற்றும் விந்து நாளங்கள், இணை சுரப்பிகள், இவற்றில் விந்து பை, புரோஸ்டேட் சுரப்பி, பீனிக்ஸ். எந்த ஆண் பாலின முதிர்ச்சி அடைகிறானோ இரண்டு விந்து சுரப்பிகள் சிறிய மில்லியன் விந்து செல்களை உருவாக்கி சேமிக்கின்றன. பீனிக்ஸ் கீழே விரைப்பானது தொங்கிக் கொண்டு விந்து சுரப்பியை பிடித்து வைத்துள்ளன. இவை உள்ளே இரண்டு பாகங்களாக மெல்லிய தோலினால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாகமும் விந்து சுரப்பியை வைத்துள்ளன. விந்து சுரப்பிகளானது முட்டை வடிவில் ஏறக்குறைய 2 அங்குலம் அதாவது 5 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 1 அங்குலம் அதாவது 3 சென்டிமீட்டர் அகலம் உடையது. ஒவ்வொரு விந்தும் ஏறக்குறைய 72 நாள் முதிர்ச்சி அடைய எடுத்துக்கொள்கிறது மற்றும் இதன் முதிர்ச்சியானது ஹார்மோன் தூண்டுதல்களினால் நடைபெறுகின்றது. விரைப்பை வெப்ப கடத்தியினால் கடத்தப்பட்டு விந்துவை சரியான வெப்பத்தில் வைக்கின்றது. இதில் ஆச்சரியப்படக்கூடியது என்னவென்றால் விந்து சுரப்பிகள் கீழாக காயம்படத்தக்க இடத்தில் உடலின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. ஏனென்றால் உடலின் உட்புறம் சூடாக உள்ளது. விந்து உற்பத்தியாவதற்கு நம் உடல் வெப்பத்திலிருந்து 3 முதல் 5 டிகிரி அளவு வெப்பம் குறைவாக தேவைப்படுகிறது. வெளியே மிக குளிராக இருந்தால் விந்துப்பை சுருங்கி விந்துவை உடலுக்கு அருகே வெப்பத்திற்காக கொண்டு வரும். விந்து சுரப்பியும் நாளமில்லா சுரப்பியில் பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் அவை டெஸ்டோசிரோன் போன்ற ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்கிறது. டெஸ்டோசிரோன் ஆணின் முதிர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் ஒரு ஆண் பருவத்திற்கு வந்தவுடன் அவனது விந்து சுரப்பிகள் மேலும் மேலும் விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. டெஸ்டோசிரோன் ஹார்மோன் ஆணிற்கு தடிமன் குரல், பெரிய தசைகள் மற்றும் உடலில் கூடுதலாக வளரும் முடிகள் மற்றும் விந்து சுரப்பை தூண்டுதல் முதலியவற்றை ஏற்படுத்துகிறது. விந்து சுரப்பியின் அருகில் விந்து நாளத்திரள் மற்றும் சிறுநீர் கால்வாய் சேர்ந்து ஆணின் இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்குகின்றன. சிறுநீர் கால்வாய் என்பது தசையினாலான குழாய். இது விந்து சுரப்பிக்கு மேல் நோக்கி வருகிறது மற்றும் விந்து உள்ள திரவமான சீமனை கடத்துகின்றது. எபிடைடமிஸ் என்பது 1 ஜோடி சுருள் குழாய். இவை சிறுநீர் நாளத்தினை இணைக்கின்றது. விந்து நாளத்திரள் மற்றும் விந்து சுரப்பி ஒரு தொங்கிக் கொண்டிருக்கும் பை போன்ற வடிவத்தைப் போல் உள்ளது. இது நமது இடுப்பிற்கு வெளிப்புறத்தில் உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ளது. இவற்றை விரைப்பை என்று அழைக்கிறோம். இந்த பை போன்ற தோலானது விந்து சுரப்பிகள் வெப்பத்தை சரிசெய்ய உதவுகின்றது. உடல் வெப்பநிலையை விட
குளிர்ச்சியாக வைத்து விந்துவை சுரக்க உதவுகின்றன. விரைப்பை நிலையான வெப்பத்திற்காக அளவினை மாற்றுகின்றது. உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது விரைப்பை சுருங்கி இறுகி உடலின் வெப்பத்தை தக்க வைக்கின்றது. வெப்பமாக இருக்கும்போது விரைப்பை பெரிதாகி அகன்று அதிக வெப்பத்தை சமன் செய்கின்றது. இச்செயல்களை செய்ய துணை உறுப்புகளை பயன்படுத்துகின்றது. மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சேர்ந்து விரைப்பையிற்கு அளவினை மாற்றுவதற்கு நினைவுபடுத்துகின்றது. துணை சுரப்பிகள் விந்துப்பை மற்றும் புரோஸ்டேட் சுரப்பி திரவத்தை சுரந்து வழுவழுப்பாக்கி மற்றும் விந்துவிற்கு உணவளிக்கின்றது. விந்துப்பைகள் பை போன்ற உடலினை உடையது. இவை சிறுநீர் கால்வாயுடன் சேர்ந்து மூத்திரப்பையின் ஓரத்தில் இணைந்துள்ளது. புரோஸ்டேட் சுரப்பி சீமனின் சில பாகங்களை சுரந்து அவற்றை சிறுநீர் கால்வாயின் அடியில் கொஞ்சம் கீழாக மூத்திரப்பையுடன் சுற்றி விந்து பீச்சு நாளம் உடன் உள்ளது. சிறுநீர் கால்வாய் சீமனை பீனிஸ் என்ற கல உறுப்பின் மூலம் உடலிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறது. சிறுநீர் கால்வாய் சிறுநீர் மண்டலத்தின் ஒரு பகுதி. ஏனென்றால் கால்வாய் போன்று சிறுநீரை மூத்திரப்பையிலிருந்து உடலின் வெளியே கடந்து கொண்டு செல்கிறது. பீனிஸ் இரண்டு பாகங்களை கொண்டது. நீண்ட கம்பி மற்றும் கூம்பு வடிவ கிளான்ஸ். பீனிஸ் முக்கிய பகுதி சாப்ஸ் மற்றும் நுனிப்பகுதி கிளான்ஸ். சில சமயம் தலை என்று சொல்வதுண்டு. கிளான்ஸ் நுனிப்பகுதியில் சிறிய துளை உள்ளது. இதன் மூலம்தான் சிறுநீர் மற்றும் சீமன் சிறுநீர் கால்வாயிலிருந்து உடலினை விட்டு வெளியேறுகின்றது. பீனிஸ் உள்ளே மிருதுவான திசுவினால் ஆனது. இதனால் சுருங்கி விரிவடைய முடிகின்றது. சுவாச மண்டலம், நுரையீரல். நாம் சுவாசிக்க காற்று தேவை. ஏனென்றால் காற்றில் ஆக்சிஜன் உள்ளது. நம் உடலின் ஒவ்வொரு செல்லிற்கும் ஆக்சிஜன் தேவை. இவை நாம் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை வெளியேற்றுகின்றது. இச்சக்தியானது நமது செல்களை உயிருடன் வைக்கிறது. காற்றிலிருந்து ஆக்சிஜன் ஆனது நமது சுவாச மண்டலம் மூலம் எடுக்கப்படுகிறது. இவற்றில் நம் மூக்கு, தொண்டை, காற்றுக்குழாய் மற்றும் நுரையீரல் அடங்கும். நுரையீரல் என்ற முதன்மையான உறுப்பின் மூலம் ஆக்சிஜன் இரத்த ஓட்டத்தை அடைந்து மற்றும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. நுரையீரலானது நமது உடலின் ஒரு முக்கியமான உறுப்பாகும். இவைகள் இரத்தத்திற்கு ஆக்சிஜனை கொடுப்பது மற்றும் தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. இவை மார்பறையை பாதுகாக்கின்றது. இவைகள் மார்பின் உள்ளே நிறைய இடத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய வயிற்றில் உள்ள தசையினாலான அடுக்கினால் வேறுபடுத்தப்படுகிறது. அவை வளையக்கூடிய திசுவினால் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் சுருங்கி விரியும் தன்மையுடையது. காற்று சென்று முடிவடையக்கூடிய சிறிய காற்று பைகளினால் நிரப்பப்பட்டுள்ளது. இவைகள் லேசாகவும் மற்றும் பஞ்சு போலவும் இருக்கும். இந்த அறைகள் பெரிய அறைகளை உருவாக்கும். ஏனென்றால் இரத்தம் அறைகள் முழுவதும் இருக்கும். குறைந்த நேரத்தில் அதிக அளவு ஆக்சிஜனை உறிஞ்சிக்கொள்ளும். காற்றுப்பாதை. சுவாச மண்டலமானது மூக்குத்துளைகளிடமிருந்து ஆரம்பமாகின்றது. இத்துளைகள் தொண்டையில் காற்று கடந்து செல்லும் மேல் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. பிறகு காற்றானது குரல் வளைக்கும் மற்றும் கீழே காற்று குழாய்க்கும் செல்கின்றது. காற்று குழாயானது அடியில் பிரிந்து இரண்டு மூச்சு நுண்குழாய்கள் மற்றும் நுரையீரலில் மூச்சு நுண்குழல்களாக பிரிகிறது. மூச்சு நுண்குழல்கள் மரம். நுரையீரலின் உள்ளே காற்றுப்பாதையில் வலைப்பின்னல் மூச்சு நுண்குழல் மரமாகும். காற்றுப்பாதை இரு முக்கிய பிரிவு, வலது மற்றும் இடது, மேலும் பல சிறு சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய பிரிவுகள் மூச்சு நுண்குழல்கள் ஆகும். காற்றுப்பைகள். மூச்சு நுண்குழல்கள் முடிவில் கொத்தாக காற்றுப்பைகள் ஆகும். இவை ஒரு செல் தடிமன் கொண்டவை. இந்த காற்றுப்பைகள் மெல்லிய தந்துகிகளால் மூடப்பட்டுள்ளது. இந்த தந்துகிகள் மூலம் இரத்த செல்லானது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. மனித நுரையீரலில் 1500 மைல் அளவு காற்று வழித்தடம் மற்றும் 300 மில்லியன்களுக்கு மேல் காற்றுப்பைகளும் உள்ளன. மனித உடலுக்கு நிலையான ஆக்சிஜன் எப்பொழுதும் உயிர் வாழ்வதற்கு அவசியம். நாம் உள் சுவாசிக்கும் போது
21% ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு நுரையீரலுக்கு காற்றுப்பாதையின் மூலமாக செல்கிறது. அங்கிருந்து இரத்தத்திற்கு கடத்தப்படுகிறது. ஆக்சிஜன் நிறைந்த இரத்தமானது இதயத்திலிருந்து பம்ப் செய்யப்பட்டு உடலின் பிற பாகங்களுக்கு செல்கிறது. மூச்சை நாம் வெளியிடும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இவை உடலில் தங்கிவிட்டால் நமக்கு தீங்காகும். காற்றினை வெளிவிடும் போது 100-க்கும் மேற்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பாதி ஆக்சிஜன் நாம் உள்ளிழுத்த காற்றிலிருந்து வெளியேறுகிறது. ஒவ்வொரு முறை நாம் சுவாசிக்கும் போது நுரையீரலிலிருந்து காற்றானது உள்ளும் புறமும் செல்கிறது. ஆனால் நமது நுரையீரலானது தன்னிச்சையாக இயங்க முடியாது. சுவாசித்தலானது நமது விலா மற்றும் உதர விதானத்தை சார்ந்துள்ளது. ஏனெனில் அவை நமது நுரையீரல் மூலம் மூக்கு வாய் வழியாக காற்றை உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும் செய்கிறது. நாம் ஓய்வாக இருக்கும்போது சாதாரணமாக மூச்சை உள்ளிழுப்பது மற்றும் வெளியேற்றுவது மூக்கின் மூலமாக நடைபெறுகிறது. உள்ளிருக்கும் இடைவெளியில் வெப்பம் ஈரப்பதமான ஒட்டும் தன்மையுள்ள மியூகஸ் சூழ்ந்துள்ளது. காற்றானது உள்ளே செல்லும் போது கெடுதல் விளைவிக்கக்கூடிய கிருமி மியூகஸ் மூலமாக தடுக்கப்படுகிறது. காற்றானது கீழ் நோக்கி தொண்டை மற்றும் காற்று குழாய்க்கு செல்கிறது. நாம் உணவினை விழுங்கும் போது காற்று பையினுள் போகாதவாறு நிலையான இடத்தில் தோலினால் ஆன மூடி போன்ற அமைப்பு தடுக்கிறது. உள் சுவாசம். உள் சுவாசத்தின் போது விலாவிற்கு இடைப்பட்ட தசைகளானது விலாவை இழுத்து மேல் நோக்கி மற்றும் வெளி தள்ளுகிறது மற்றும் நமது உதரவிதானமானது கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது. இந்த செயலானது நமது மார்பில் நிறைய இடத்தை அழித்து காற்றினை நம் நுரையீரலால் உறிஞ்ச செய்கிறது. வெளி சுவாசம். வெளி சுவாசத்தின் போது நமது விலா தசைகளானது கீழ் நோக்கி அசைந்து மற்றும் நம் உதரவிதானம் மேல் நோக்கி நகரும். நம் மார்பின் இட அளவு குறைந்து காற்றானது நுரையீரலிலிருந்து வெளித்தள்ளப்படுகிறது. தாவரமானது நமது சுவாசத்தின் கூட்டாளி. நாம் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். தாவரமானது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதற்காக வெளியேற்றுகிறது. உணர் உறுப்புகள். நம் கண்கள். நமது கண்கள் இந்த உலகின் அழகை காணச் செய்கிறது. நமது உடலில் கண்களில்தான் ஏறக்குறைய 70 விழுக்காடு உணர்ச்சிகள் உள்ளது. இந்த உணர்ச்சியானது நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் உணரச் செய்வதுடன் தூண்டுதல்களை நரம்பு செல்கள் மூலம் மூளைக்கு அனுப்புகின்றது. மூளையானது இந்த சைகையை காட்சியாக மாற்றி நம்மை காணச் செய்கிறது. கண்ணின் சிறிய பாகத்தை மட்டுமே காண முடியும். மண்டையோட்டில் உள்ள எலும்பு குழிக்குள் கண் விழியானது பாதுகாக்கப்படுகிறது. கண்விழி. கண்விழியில் நாம் பார்க்கும் பகுதி கார்னியா. வியர்வை துளிகள் கண்ணில் படாமல் புருவங்கள் பாதுகாக்கிறது மற்றும் கண் பட்டைகள் தூசி விழாமல் பாதுகாக்கிறது. ஒவ்வொரு தடவையும் கண்ணை சிமிட்டும் போது கண்ணீரால் கண்விழி சுத்தப்படுத்தப்படுகிறது. தோராயமாக 10 வினாடிக்கு ஒரு முறை. கருவிழி மற்றும் கண் பாவை மணி. கண்ணில் நிறப்பகுதி கருவிழி. கருவிழியில் மெலானின் என்ற நிறமியுள்ளது. எந்த கருவிழியில் நிறைய மெலானின் நிறமியுள்ளதோ அவை கருப்பாக இருக்கும் அல்லது பழுப்பு நிற கண்களாக இருக்கும். குறைவான மெலானின் கருவிழிக்கு நீலம் அல்லது பச்சை நிறத்தை கொடுக்கிறது. கருவிழியின் மைய கருப்பு பகுதி கண்மணி. கண்மணியில் ஒளி நுழையும் அளவை பொறுத்து சுருங்கி மற்றும் விரியும் தன்மையை கருவிழியில் உள்ள தசைகள் கட்டுப்படுத்தும். நாம் எப்படி பார்க்கிறோம்? சிலவற்றை நாம் பார்க்கும் பொழுது ஒளியானது பொருளிலிருந்து கடந்து கார்னியா மூலமாகவும் மற்றும் லென்ஸின் மூலமாகவும் செல்கிறது. பின்பு குறுகி பின்னால் விழுகின்றது. மேலிருந்து கீழாக பிம்பம் தோன்றுகிறது. விழித்திரையில் பல லட்சக்கணக்கான ஒளி உணர் செல்கள் அதாவது குச்சிகள் ராட்ஸ் மற்றும் கூம்பு செல்கள் அதாவது கோன்ஸ் ஆகியவை காணப்படுகின்றன. கருப்பு மற்றும் வெள்ளையை அறிய குச்சி செல்களும் மற்றும் நிறங்களை அறிய கூம்பு செல்களும் உதவுகின்றன. இச்செல்களானது சைகையை பிம்பமாக விழித்திரையில் உருவாக்கி ஆப்டிக் நரம்பின் மூலமாக மூளைக்கு அனுப்புகிறது. விழித்திரை ரெட்டினா. ரெட்டினா என்பது
கண்ணின் பின்னால் உள்ள விழித்திரை. அங்கேதான் பொருளின் பிரதிபிம்பம் உருவாகின்றது. லென்ஸ். லென்ஸ் என்பது தெளிவான முன்னால் குவிந்து கார்னியாவை பாதுகாக்கிறது. லென்ஸை சுற்றியுள்ள தசைகள் அவற்றின் வடிவத்தை மாற்ற உதவி செய்கின்றது. லென்ஸ் ஆனது அருகிலுள்ள பொருளை பார்க்கும் பொழுது பெரிதாகவும் குண்டாகவும் மற்றும் தொலைவில் உள்ள பொருளை பார்க்கும் பொழுது சிறியதாகவும் மெலிந்ததாகவும் இருக்கும். நமது செவிகள். செவி மற்றும் மூளை கேட்பதற்கு உதவுகின்றது. இதமான இசையிலிருந்து தொந்தரவான சப்தம் வரை செவி எல்லாவித ஒலி அலைகளையும் சேகரிக்கும். இந்த ஒலி அலையானது காக்லியா என்ற செவி பகுதிக்கு கடத்தப்படுகிறது. இந்த உணர்வானது காக்லியாவால் சைகை செய்தியாக மூளைக்கு அனுப்பப்படுகிறது. பின்பு எவ்வித ஒலி என அடையாளம் காணப்படுகின்றது. செவி மடல், வெளிச்செவி, பின்னா. இதன் வேலை ஒரு புனல் போன்றது. வாய்க்கால் போன்று ஒலியை செவியினுள் அனுப்புகிறது. ஒலியானது அலைகளாக காற்றிலிருந்து பயணித்து செவியினுள் செல்கிறது. வெளி, நடு மற்றும் உட்செவி. அசைச்செவி என்று சொல்லக்கூடிய செவிமடல் என்ற வெளிச்செவியைத்தான் நாம் பார்க்கின்றோம். இது ஒலி அலைகளை சேகரித்தல் மற்றும் புனல் மூலமாக நடுச்செவியிலுள்ள செவிக்குழாய்க்கு அனுப்புகிறது. இங்கே ஒலி அலையானது தோலில் ஒரு சின்ன தாக்குதலை ஏற்படுத்தி செவிப்பறையை அதிர்வுறச் செய்கிறது. இந்த அதிர்வானது எழுப்பப்பட்டு சுருள் வடிவமுடைய திரவத்தால் நிரப்பப்பட்ட குழாய் போன்ற காக்லியா என்ற உட்செவியை சென்றடைகின்றது. நமது தலையை அதன் இடத்தில் வைக்கவும் மற்றும் அசைவிற்கும் செவியிலுள்ள அரை வாய்க்கால் உதவுகிறது. நமது உடல் முழுவதும் உள்ள உணர் உறுப்புகளுடன் சேர்ந்து வரக்கூடிய தகவலை சேகரிக்க மூளையானது செய்திகளை நமது தசைகளுக்கு அனுப்புவதால் நம்மால் சமநிலையை அடைய முடிகிறது. ஒலி அலையானது செவிப்பறையை தாக்கும் போது அவை அதிர்வுகளை உருவாக்குகிறது. இந்த அதிர்வுகளானது மூன்று செவி சிற்றெலும்புகளுடன் சேர்ந்து கடக்கின்றது. இவை சிற்றலைகளாக உருவாகி நடுச்செவியிலுள்ள திரவத்தை நிறைக்கின்றன. இந்த சிற்றலைகள் காக்லியாவை சென்றடையும் போது செய்திகளை மூளைக்கு அனுப்புகின்றன. நுகர்தல் மற்றும் சுவை. முக்கிய உணர்வுகளானது பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது மற்றும் நுகர்வதாகும். நமது சுவைத்தல் மற்றும் நுகர்தல் உணர்வுகள் நாம் உண்ணும் உணவில் உள்ள வேதிப்பண்பு மற்றும் நம்மை சுற்றியுள்ள காற்றில் அடங்கும். நம் நாக்கில் உள்ள சுவை அரும்பானது உணவில் உள்ள வேதிப்பண்பை கண்டு அறிகிறது. அதுபோல காற்றின் வேதிப்பண்பை ஆல்பாக்டரி நரம்புகள் என்னும் நுகர்தல் உணர்வு கண்டு அறிகிறது. இவைகள் உணர்வுகளை செய்திகளாக மூளைக்கு அனுப்புவதால் நம்மால் சுவைக்கவும் மற்றும் நுகரவும் முடிகிறது. நமது மூளையானது 1000 மேற்பட்ட உணவின் வேறுபாட்டை அறிய முடிகிறது மற்றும் 10000 மேற்பட்ட வாசனையை அறிய உதவி செய்கிறது. தொடு உணர்வானது வெப்பத்தையும் மற்றும் உடலை பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றது. மூளையின் எப்பகுதியானது மன உணர்ச்சி மற்றும் ஞாபக சக்தியுடன் தொடர்புடையதாக உள்ளதோ அதே பகுதிக்கு நுகர்தல் உணர்வானது செய்தியை அனுப்புகிறது. மூக்குக்குரிய உறுப்புகள். நாம் சுவாசிக்கும் போது நமது தொண்டையிலிருந்து மூக்கு துளையானது காற்றை எடுத்துச் செல்கிறது. மூக்கு துளையின் 2 பக்கங்களின் மேல் பகுதி ஆல்ஃபாக்டரி பகுதி. இப்பகுதியானது 2.5 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்புகளால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் உட்சுவாசிக்கும் போது துகள்களானது வாசனையை உருவாக்கி உறுப்புகளில் ஒட்டிக்கொள்ள செய்கிறது மற்றும் செய்தியை மூளைக்கு அனுப்பி மாற்றுகிறது. ஆல்பெக்ட்ரி நரம்பு செல்லின் மூலமாகவும் செய்தியானது கடத்தப்படுகின்றது. நமது சுவையுணர்வை விட நுகர் உணர்வு பலமானதாகும். நமது மூக்கானது சளியினால் அடைப்பட்டிருந்தால் அடிக்கடி உணவானது சுவையற்றதாக இருப்பது இக்காரணத்தினால்தான். நமது நாக்கின் சுவை படம். சரியாக 4 விதமான சுவைகளை சுவையரும்பால் அறிய முடியும். இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு மற்றும் கசப்பு. நாக்கின் சுவையரும்பின் முன்னால் இனிப்பை அறிய இவைகளின் 2 பக்கங்களிலும், உவர்ப்பு மற்றும் துவர்ப்பு அறிய மற்றும் பின்னால் கசப்பையும் அறிய முடியும். சுவை மற்றும் சுவை அரும்பு. நமது நாக்கானது
ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுவை உறுப்பு என்ற அடுக்கால் ஆனது. இந்த சைகையை மூளைக்கு அனுப்புகிறது. மூளையை செய்தியுடன் சேர்த்து நம்மை பலவிதமான சுவைகளை அறியச் செய்கிறது. சுவை அரும்புகள். நமது நாக்கில் நிறைய சுவை அரும்புகள் உள்ளது. ஒவ்வொன்றும் 100 செல்களால் ஆனது. முதிர்ச்சி அடைந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட சுவை அரும்புகள் உள்ளது. ஆனால் வயது ஆக ஆக இதன் எண்ணிக்கை குறையும். சுவை அரும்பின் உள்ளே கற்றையான உறுப்பான பாகம் பார்ப்பதற்கு ஆரஞ்சு சுளை போல் இருக்கும். நாம் மெல்லும் போதும் அல்லது சுவைக்கும் போதும் உணவினை நாக்கின் மேலுள்ள பகுதியானது பிடித்துக் கொள்கிறது. தோல். தோலானது நமது உடலின் மிகப்பெரிய பகுதியாகும். தோலின் அடியில் பல லட்சக்கணக்கான நரம்பு செல்கள் முடிவடைந்துள்ளன. இவற்றில் வலி, அழுத்தம், நயம், வெப்பம் மற்றும் பல உணர்ச்சிகள் அடங்கும். பல லட்சக்கணக்கான உணர் உறுப்புகள் நமது தோலிலிருந்து நீரோடை போல செய்தியை மூளைக்கு அனுப்புவதால் தான் நம்மால் தொடுவதை மற்றும் நமது சூழலை உணர முடிகிறது. சில உணர் உறுப்பு ஒளியை அறிய, சில தொடுதல், சில அதிர்வுகளை அல்லது அழுத்தத்தை அறிய, மற்றும் சில சூடு, குளிர் அல்லது வலியை அறிகிறது. இவைகள் இணைந்து செயல்படுகிறது. வேறுபட்ட உணர் உறுப்புகள் மூளைக்கு தொடுதல் கற்பனையை கொடுக்கிறது. தோலின் பல பகுதியானது மற்றவற்றை விட மிக நிறைய தொடு உணர்வு உள்ளது. அவை மிக நிறைய உணர்வுகளை உருவாக்குகின்றன. உதாரணமாக, நரம்புகளாலான நமது கைகள், விரல்கள் மற்றும் வாய் இவைகள் அதிக உணர்ச்சிகள் உடையன. விரல்களில் உள்ள நரம்பு முடிவுகள் மிக உணர்ச்சி உடையவை. அவை பார்வையில்லாத மனிதர்கள் படிக்கக்கூடிய பெரிய எழுத்துக்களினாலான பிரெய்லி எழுத்தை விரல்களால் தடவி படிக்க முடிகிறது. நிறைய வேறுபட்ட உணர்வுகளானது தோலின் உள்ளே உள்ளது. சில ஆழமான டெர்மிஸில் கிடத்தப்பட்டுள்ளது மற்றும் சில எபிடெர்மிஸை சென்றடைகிறது. நரம்பு இழைகள் உணர் உறுப்புகளிடமிருந்து செய்திகளை மூளைக்கு எடுத்துச் செல்கிறது. உதாரணமாக, நம் உள்ளங்கையில் சதுரமான பனிக்கட்டியை வைத்தால் திடீரென்று வெப்பத்துளியானது குளிர் உணர்வினை உருவாக்கி செய்திகளை நமது மூளைக்கு உடனடியாக அனுப்புகிறது. தோலானது நமது உடலின் மிகப்பெரிய உறுப்பாகும். முதிர்ந்த தோலின் எடை ஏறக்குறைய 3 முதல் 4 கிலோகிராம் ஆகும். அவைகள் நாம் ஒரே நேரத்தில் அனைவரும் சால்வை அணிந்திருப்பது போல ஆகும். நமது தோலினை பரப்பினால் சுற்றிலும் 20 சதுர அடி அளவாகும். ஏறக்குறைய குழந்தையின் போர்வையின் ஒரே அளவாகும். நமது உடலில் செரிமானமாகாத உணவு மலமாக வெளியேறுகிறது மற்றும் சிறுநீர் மட்டுமல்லாது நமது தோல் அளவிற்கு அதிகமாக உள்ள நீர் மற்றும் உப்புகளை வியர்வையாக மாற்றி உடலிலிருந்து வெளியேற்றுகிறது. எலும்புகள். அகச்சட்டகம். நமது உடலின் அகச்சட்டகம் 206 எலும்புகள், குருத்தெலும்புகள், லிகமெண்ட்டுகள் ஆகியவற்றால் ஆனது. இது நமது உடலுக்கு ஆதாரமாக செயல்படுகின்றது. எலும்புகள் நமது உடலின் முக்கியமான பாகங்களை பாதுகாக்கவும் தசைகளுடன் இணைந்து அவற்றின் இயக்கத்திற்கும் உதவுகின்றது. அகச்சட்டகத்தின் நடுப்பகுதியானது மண்டையோட்டு எலும்புகள், முதுகெலும்புகள் மற்றும் விலா எலும்புகளால் ஆனது. மிக நீளமான கை எலும்புகளானது தோள்பட்டை எலும்புடன் இணைந்தும் மற்றும் கால் எலும்புகளானது இடுப்பு எலும்புடன் இணைந்தும் காணப்படுகிறது. அங்கவடி எலும்பானது ஏறக்குறைய 5 மில்லிமீட்டர் நீளமுள்ள மிகச்சிறிய எலும்பாகும். இது உட்செவியில் உள்ளது. மண்டையோடு, ஸ்கல். மண்டையோட்டில் எலும்புகளால் ஆன தலை மற்றும் முகம் அடங்கும். மண்டையோடானது மூளை மற்றும் கன்னவெலும்பு டெம்போரல், நுதலெலும்பு ஃப்ரான்டல், சுவரெலும்பு பாரியட்டல் மற்றும் பிடரருகெலும்பு ஆக்சிபிட்டல்களால் சூழப்பட்டுள்ளது. முகத்தில் உள்ள முக்கிய பகுதியான மூக்கு, வாய் மற்றும் கண்களை மேல் தாட எலும்பு அல்லது மேக்சிலா, கீழ்த்தாட எலும்பு அல்லது மாண்டிபிள் தாங்கி பிடிக்கின்றது. எலும்புகள், போன்ஸ். முதிர்ச்சியடைந்த மனித உடலில் மொத்தம் 206 எலும்புகள் இருந்த போதிலும் சில மனிதர்களுக்கு 2 விலா எலும்புகள் அதிகமாக மொத்தம் 208 எலும்புகள் இருக்கும்.
மொத்த எலும்புகளில் பாதிக்கு மேல் நமது கைகளிலும் கால்களிலுமாக 110 எலும்புகள் உள்ளன. பிறந்த குழந்தைகளுக்கு மொத்தம் 300 எலும்புகள் இருக்கும். ஆனால் குழந்தை வளரும் பொழுது சில எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து வளர்கின்றன. எலும்புகளானது புரதத்தினாலும் கனிமங்களினாலும் ஆனது. இவை நாம் உண்ணும் உணவில் இருந்து கிடைக்கின்றன. எலும்பின் வெளிப்புறம் கடினத்தன்மை கொண்ட நெருக்கமான மெல்லிய குழாய் போன்ற ஆஸ்டியோன்களால் ஆனது. எலும்பின் உட்புறம் நெருக்கமான மெல்லிய துளையுடைய ஸ்பான்சினால் ஆனது. எலும்பு மஜ்ஜை ஸ்பான்சி எலும்பில் ஆனது. இது இரத்த செல்களை உருவாக்கும் மற்றும் கொழுப்பினை சேமித்து வைக்கும். நமது உடலில் ஊட்செவியுள் 2.5 மில்லிமீட்டர் நீளமுள்ள அங்கவடி என்ற எலும்பு மிகச்சிறிய எலும்பு ஆகும். நீண்ட எலும்பு தொடை எலும்பு அல்லது பீமர். இது நமது உடலின் 1/4 நீளமாகும். நமது உடலின் கனமான கடினமான எலும்பு பீமர் எலும்பாகும். எலும்புகளானது அசையும் தன்மை கொண்டது. ஏனென்றால் அவை மூட்டுகளால் ஆனது. எங்கே இரு எலும்புகள் சந்திக்கின்றனவோ மற்றும் அந்த எலும்புகளுடன் தசைகள் ஒட்டியுள்ளனவோ அதுவே மூட்டுகள் எனப்படும். மூட்டுகள் நிறைய அசையும் தன்மை கொண்டவை. அவ்விதமாக நம்முடைய முழங்கால் மூட்டுகள் திரவ மூட்டுகள் எனப்படும். எலும்புகளானது வழுவழுப்பான குருத்தெலும்புகளால் மூடப்பட்டுள்ளது மற்றும் மூட்டுகள் ஒருவிதமான திரவப் பொருளை சுரக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து எலும்புகளை உராய்விலிருந்து பாதுகாக்கின்றன. தசைகள் குறுகும் பொழுது அல்லது சுருங்கும் பொழுது எலும்பானது அசைவுற்று அவற்றை இழுத்து பிடிக்கின்றது. அனைத்து மனிதர்களுக்கும் 12 ஜோடிகளாலான விலா எலும்புகள் உள்ளன. விலா எலும்புகள் நீளமாக வளைந்து முதுகெலும்பின் பின்புறமாக இணைந்துள்ளன. முன்புறம் சில விலா எலும்பு மார்பெலும்பின் குருத்தெலும்புடன் இணைந்துள்ளன. முதல் 7 ஜோடி உண்மையான விலா எலும்பு, ஏனென்றால் அவை மார்பெலும்புடன் இணைந்துள்ளன. அடுத்த 3 ஜோடி கீழாக குருத்தெலும்புடன் இணைந்து பொய்யான விலா எலும்பாக காணப்படுகின்றது. கடைசி 2 எலும்புகள் மிதவை எலும்புகள், ஏனென்றால் அவை முன்புறம் மார்பெலும்புடன் இணையவில்லை. எலும்பானது ஒரே எடையுடைய இரும்பு கம்பியை விட 5 மடங்கு வலுவானது. எலும்புகளுக்கு உயிர் இல்லை என்று நாம் நினைத்தால் அது தவறு. எலும்புகள் 1/4 நீராலும் இரத்த குழாய்களாலும் மற்றும் நரம்புகளாலும் ஆனது. உடைந்த பாகத்தை சரி செய்யும் தன்மை அவற்றிற்கு உண்டு. எலும்பு திசுவின் 2 முக்கியமான கூட்டுப் பொருட்கள் கனிம உப்பு எலும்பின் பலத்திற்கும் மற்றும் கொலஜன் என்ற புரதம் வளையும் தன்மையை கொடுக்கின்றன. உடைந்த எலும்பை எலும்பு முறிவு எனலாம். எலும்பு முறிவு சில சமயம் வெளியில் தெரியும். உடைந்த எலும்பின் பாகம் தோலுக்கு வெளியே வரும் அல்லது சில சமயம் தெரியாது. உடைந்த பாகம் தோலுக்கு உள்ளேயே இருக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் தோலுக்கு அடியில் உள்ள எலும்பின் பாகங்களை எக்ஸ்ரே என்னும் படத்தை பார்த்து சரி செய்ய முடியும். எலும்பினை முடிந்தால் ஊசியினால் இணைக்கலாம் அல்லது உடைந்த பாகம் சரியாகும் வரை சுண்ணாம்பு சாந்தினை பூசலாம். தசை நார் லிகமெண்ட்ஸ். கெட்டியான நார் திசு எலும்புடன் இணைந்து அவற்றிற்கு உறுதியை கொடுக்கின்றது. குருத்தெலும்பு கார்டிலேஜ். மென்மையான குருத்தெலும்பின் ஜவ்வானது எலும்பின் முனையிலிருந்து ஒன்றுடன் ஒன்று வழுவழுப்பாக தாண்டிச் செல்ல அனுமதித்து எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு பாதுகாக்கிறது. மூட்டுகள். எந்த இடத்தில் 2 எலும்புகள் ஒன்று சேர்கின்றனவோ அவை மூட்டுகள் ஆகும். மூட்டுகள் இல்லாமல் எலும்பானது விரைப்பாக இருக்காது. மூட்டுகள் எலும்புகளின் பலவிதமான அசைவுகளுக்கு உதவுகின்றது. நமது உடலின் மிகப்பெரிய மூட்டானது முழங்கால் மூட்டாகும். உடற்பயிற்சி செய்யும் பொழுதோ அல்லது ஓடும் பொழுதோ ஏற்படக்கூடிய அதிர்ச்சியை குருத்தெலும்பு ஜவ்வானது உள்வாங்கிக் கொள்கிறது. மனித உடலின் மிகப்பெரிய எலும்பான தொடை எலும்பு அதாவது பீமர்
ஏறக்குறைய 50 சென்டிமீட்டர் நீளமாகும். ஒரே எண்ணிக்கையிலான கழுத்தெலும்புகள் மனிதனுக்கும் ஒட்டகச் சிவிங்கிக்கும் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? சிறுநீரக மண்டலம். சிறுநீரக மண்டலத்தில் சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் கால்வாய் அடங்கும். வயிற்றுக்கு பின்னால் முதுகெலும்பின் இரு புறத்திலும் அவரை விதை வடிவில் உள்ளன. இம்மண்டலத்தின் முக்கிய உறுப்பு சிறுநீரகம். இவை பின்வரும் வகையில் நமக்கு உதவுகின்றது. உடலின் நீரின் அளவை நிலையாக வைக்கிறது. இரத்த அழுத்தத்தை சீர்படுத்த மற்றும் இரத்த செல்களின் உற்பத்தியை தூண்டுதல். உடலின் கால்சியம் அளவை சரியாக வைத்திட உதவுகின்றது. சிறுநீர் நிலையாக சிறுநீரகங்களிலிருந்து சிறுநீர் பைக்கு கடத்தப்படுகிறது. எப்பொழுது சிறுநீர் பை நிரம்புகின்றதோ நரம்பு செல்கள் சைகையை மூளைக்கு அனுப்ப நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை உணர்கின்றோம். சிறுநீர் பையின் அடியிலுள்ள தசைகள் விரிந்து சிறுநீர் கால்வாயை திறந்து மற்றும் சிறுநீர் பையின் சுவர் சுருங்கி சிறுநீரை வெளியே தள்ளுகிறது. சிறுநீரகம். நம் உடல் செல்லின் உள்ளே நிறைய வேதி விளைவுகள் நடக்கின்றன. இவ்விளைவுகள் கழிவுகள் அல்லது நச்சுத்தன்மையுள்ள பொருள்களை இரத்தத்தில் வெளியேற்றுகின்றன. இதனால் இரத்தம் நஞ்சாக மாறுகின்றது. இக்கழிவுகள் நம் உடலில் இருந்து சிறுநீரக உறுப்புகள் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. சிறுநீரகம் கழிவுகளை வடிகட்டி நம் இரத்தத்தில் உள்ள அதிகமான நீரை சிறுநீராக மாற்றுகிறது. சிறுநீரக மண்டலத்தின் முக்கிய உறுப்பு சிறுநீரகம். இப்போது நாம் சிறுநீரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். உடலில் அவரை விதை வடிவமுடைய ஏறக்குறைய கை முஷ்டி அளவுடைய 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இந்த சிறுநீரகங்கள் உடலின் பின்னால் நடு இடத்தில் உள்ளன. இவைகள் 2 முக்கிய வேலைகளை செய்கின்றன. முதலாவதாக, இரத்தத்தில் கெடுதல் விளைவிக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுகின்றன. இரண்டாவதாக, உடலின் நீரின் அளவை கட்டுப்படுத்தி அவற்றின் அளவை நிலையாக வைக்கின்றன. ஏறக்குறைய 20% இரத்தம் இதயத்தின் மூலம் பம்ப் செய்யப்பட்டு நேராக சிறுநீரகங்களுக்கு செல்கின்றது. சிறுநீரகங்கள் அந்த இரத்தத்தை வடிகட்டி மற்றும் நச்சுத்தன்மையுள்ள கழிவையும் நீரையும் வெளியேற்றுகின்றன. இவைகள்தான் மஞ்சள் கலந்த நீரின் திரவமான சிறுநீராக வெளியேற்றுகின்றது. சுத்த இரத்தம் மறுசுழற்சிக்கு செல்கின்றது. உள் சிறுநீரகம். சிறுநீரகத்தில் முக்கிய 3 உறுப்புகள் உள்ளன. வெளியடுக்கு கார்டெக்ஸ், உள்ளடுக்கு மெடுல்லா மற்றும் நடுவில் உள்ள அறைகள் பெல்விஸ். இரத்தம் உள்ளே நுழைந்து வடிகட்டும் பிரிவான நெஃப்ரான்கள் மூலம் வடிகட்டப்படுகின்றது. இரத்த கழிவானது மெடுல்லா மூலம் பெல்விஸ் சென்று சிறுநீர் ஆகிறது. பின் வளைந்து நெளிந்து கீழ்நோக்கி சிறுநீர் பையை அடைகிறது. நெஃப்ரான்கள். நெஃப்ரான்கள் சிறுநீரகத்தின் வடிகட்டும் தொகுப்புகளாகும். ஒவ்வொன்றிலும் ஒரு நெருக்கமான பந்து போன்ற இரத்த குழாய்கள் மற்றும் நீண்ட மெல்லிய சுருண்ட குழாய் உள்ளது. சிறுநீர் நாளங்கள் மற்றும் சிறுநீர் பை பெல்விஸ் மற்றும் சிறுநீர் பையில் இணைக்கப்பட்டு குழாய் போன்ற அமைப்பு சிறுநீர் நாளங்களாகும். சிறுநீர் பையானது அள்ளமான உறுப்பு மற்றும் தசைச்சுவர் விரிவடைந்து சிறுநீரை சேகரிக்கின்றது. நமது உடலில் ஏறக்குறைய 45 நிமிடங்கள் நெஃப்ரான்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி மற்றும் அவற்றை ஏறக்குறைய 6 குவளை சிறுநீராக மாற்றி சிறுநீர் பை மூலம் தினமும் வெளியேற்றுகின்றன.